வெல்கம் பேக் டு அசன் கேமிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்கன்னா, A94 வச்சுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து A94லாம் பார்த்துக்கோங்க, என்னென்ன இதில் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த கேரக்டர் மெயினாக வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் இது. அப்புறமா A94 இந்த மூக்கோ கேரக்டர் எடுத்து வச்சுக்கோங்க, அதான் மெயினாக வந்து. மூக்கோ கேரக்டர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் ரேஞ்சுக்கு வேறு லெவலாக இருக்கும் மூக்கோ கேரக்டர் போலன்னு இருக்கும். ஓகே, A94 வந்து நீங்கள் மேக்ஸ் லெவல் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 60 EP தரும். 4 செகண்ட்ஸ்லேயே 60 EP தரும், 10 செகண்ட்ஸ்லேயே லீட் ரீலோட் ஆகிடும். லெவலோட ட்ரிக்ஸ் நீங்கள் A94 ஃபஸ்ட் லெவலில் இருந்தால் தான் வேஸ்ட்டு. A94 20 HP தான் தரும். ஆனால் நீங்கள் வந்து லெவல் 6 பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவல், 60 HP தரும் நம்மளுக்கே. வந்துட்டு இபி வந்து 60 இருக்கணும். நம்ம இது ஈபி இருந்தால் தான் கேஸ் இந்த A94 இல்லை வேஸ்ட்டு இந்த கேரக்டரு அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ட்ரைனிங்குள்ளே போயிட்டு A94 வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் நான் உங்களுக்கு வந்து எடுக்க சொன்னேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு டபுள் பார் எடுத்துப்போம், அவளுக்கு அதுதான் நம்மளுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கும். அப்புறமா அந்த புது ஐடியோட கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ வேணுமா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்னடா இன்னைக்கு வந்து ரூமேஷ் தானே போடுவ, என்ன ரூமேஷ் போடாமல் நீங்கள் வந்து A94 பற்றி போடுற அப்படின்னு வந்து கேட்கலாம். ரூமேஷ் நான் வந்து மண்டே போடுறேன் கைஸ், இப்போ ரூம் மேட்ச் வந்து நான் வந்து மண்டே போடுறேன் கைஸ். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மண்டே விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் ஓகேடா மண்டேவே விளையாடலாம்னா நான் சொல்லிட்டு எல்லோரும் மண்டே விளையாடலான்றாங்க. மண்டே ஆனால் நிறைய ரூம் மேட்ச்லாம் போடுவோம், நான் என் தம்பி 2 கண்டென்ட் வரும். அது வேறு 1 கண்டென்ட் என் தம்பி கேட்பான், எப்பயுமே 1 கண்டென்ட் என் தம்பி கேட்பான். அதனால் என் இன்னொன்று ஒரு கண்டென்ட்டு நான் ஒரு கண்டென்ட் போட்டிருப்பேன் என் தம்பியோட கண்ணு. இது வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் யூடியூப் சேனல் லிங்க்கு, நீங்கள் அதை பார்த்துக்கோ. ஓகே, இப்போ நீங்கள் வந்து 1 கிலோ எத்தினாவே உங்களுக்கு வந்து இபி தந்துடும். ஸோ இப்போ எனக்கு 40 EP கொடுத்து நீங்கள் மேக்ஸ் அவ்வளோ பண்ணால் 100 EP தரும். இப்போ நீங்கள் 1 கிலோ எடுத்தினா இபி போட்டிங்கன்னா இபி இபி வேணும் பாட்டு நீ எடுக்கினே இருக்கும், நீங்கள் ஃபைட் பண்ணினே இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இபி போட்டுன்னு நீங்கள் வாட் நீ எத்தினே இருக்கலாம். ஆனரோ இபி காலான் மட்டும் நீங்கள் A94 இருந்தால் காலான் மட்டும் எங்கே ரேங்க் புஷ் பண்ணாலும் சரி காலான் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஓபி ஹெட்செட் கைஸ், எப்படியோ ஓ ஹெட்செட் தான் வைக்கிறேன் பரவாயில்ல. ஓகே, நான் நல்லா தான் ஹெட்செட்லாம் வைக்க ஆரம்பிச்சாச்சு, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே கற்றுன்ட்ருக்கோம். ஓகே, நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து இபி கடிச்சிடும். அதனால நீங்கள் வந்து 1 கிலோ எடுங்க, உங்களுக்கு எப்படி இபி இவன் பாருங்கள் எமோ போட்டுருக்குறான். நான் சுடலான்னு வரேன், அதுக்குள்ளே நான் எனக்கு வந்து அப்படியே லேங்கில் வந்து கீழே போயிடுச்சு, அதனால் என்னால் சுட முடியல. எப்படி பண்ணுறான் பாருங்கள், என்ன சுடக்கூட முடியல லேங்கில், என்னால் எங்கள் ஒழுங்காகவே வரல, அதனால் என்ன இந்த அடி அடிக்கிறாங்க பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு ஒழுங்காகவே வரல, நம்ம எப்படி கீழே உக்கா வருது, அதனால தான் நம்மளால் அடிக்க முடியல. நம்மளுக்கு ஆங்கில் ஒழுங்காக வந்துச்சுன்னா நம்ம அப்படியே நின்றுலாம். ஒரே சரி அப்புறமா நான் நினச்சேன் ஒரு இடத்துல நின்னால் ஒழுங்காக வரும் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் மெதுவாக மேலே வந்துச்சு. இப்போ என்ன போட்டானா திரும்ப வந்தானா, திரும்ப இங்கே வந்தானா, இப்போ தான் ஆங்கிலே வந்துச்சு. சரி இங்கே நின்றுப்போம், நின்றுக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும், மேலே ஏறிச்சா இப்போ தான் அடிக்கணும். நீங்கள் வந்து 1 கிலோ எடுத்துகிட்டு அப்படியே இபி போட்டுக்கோம், இபி போட்டுனே உங்களுக்கு வந்து A94 ஏறிடும். அதை பற்றி உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, A94 போட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் பாட்டு ஃபைட் பண்ணினே இருக்கணும். நீங்கள் அந்த நான் சொன்னதை வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் 1 கிலோ எடுத்தால் உங்களுக்கு வந்து அந்த கேரக்டரோட இது கிடைக்கும். அந்த கேரக்டர் பேர் தான் எனக்கு தெரியல, அந்த இந்த சண்டை அதாங்க உங்களுக்கு ஃபேஸை நான் ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த கேரக்டர் வந்து வச்சுக்கோங்க, மெயினாக அந்த கேரக்டர் தான் வேணும்னு கேட்டேன். நீங்கள் வந்து கிளாஸ் கோட்லலாம் நீங்கள் வந்து விளையாடுறீங்கன்னா நாக்கு அடித்தாலாம் கிடைக்காது, ஊக்காங்க மாதிரி நாக்கு அடித்தா ஃபுல் ஆகிடாது. இந்த A94 மட்டும் கில் எடுத்தால் தான் கிடைக்கும், அவ்வளோதான் கைஸ். நீங்கள் 1 கில் எடுத்தால் தான் கைஸ் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஓபி 1 டேப்பு இப்போ அப்படியே A94 போட்டேன்னா அதை வாடினு ஏறிடுவோம் வேறு லெவலு, அதுதான் எவ்வளோ எப்படி ஏறிடுவாங்க அவ்வளோதான். இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது. நான் ஒரு ரூம் மேட்ச் இருந்துச்சு, என் ஃப்ரெண்டெல்லாம் ரூம் மேட்ச்லாம் கூப்பிட்றாங்க, அதனால் நான் வந்து சரியாக மண்டே வரேன்றேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் மண்டே உங்களுக்கு வந்து ரூம் மேட்ச் வந்துடும் கைஸ்,
மண்டே நிறைய கண்டென்ட்லாம் இருக்குது, மண்டே நிறைய கண்டென்ட்லாம் வந்துட்டுருக்கும். நாளைக்கும் என்ன ஒரு கண்டென்ட்ஸ் போட்டு விட்டுறேன். நீங்கள் என்னென்ன கண்டென்ட் வேணும்னு நீங்கள் சொல்லியிருந்தேன், நான் அந்த கண்டென்ட் போட்டுருவோம். ஒருத்தருந்து சொல்லியிருக்கு ப்ரோ 1v1 போடுங்க ப்ரோன்னு, அவர் கூப்பிட்ருந்தேன், அவர் வரீங்களா ப்ரோன்னு 1v1க்கு. நீங்களே வரீங்களா ப்ரோன்னு கேட்டிருந்தேன், அவர் ரிப்ளை பண்ணல எனக்கு. அது மாதிரி நீங்கள் யாருன்னா சொல்லி 1v1 போடுங்கன்னு சொல்லியிருக்காரு அவர். சரி, எந்த மாதிரி 1v1 யார் கூட போடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதுதான். இப்போ நான் ஒரு கில் எடுத்துகிறேன், இவனை எனக்கு போய்ட்டு ஓட்டேன். இப்போ நான் என்னென்ன கில் எடுத்தேன், பையன் அவனு இப்போ என்கிட்ட ஹெச்பி ஃபுல்லாக இருக்கிறதுனால இவனை டேமேஜ் கொடுத்துட்டான். இப்போ ஐயன் என்னென்ன போட்டேன், ஏறுது ஹிபி ஏறுது எனக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கில் எடுத்தால் அப்படியே ஹிபி கிடைக்கும், நீங்கள் அப்படியே இது பண்ணுங்கள். இப்போ இவன் வந்து எனக்கு டேமேஜ் கொடுத்துருவான், இப்போ எனக்கு டேமேஜ் கொடுக்குறேன். நான் பார்க்கலாமா, நான் டேமேஜ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டேன்னா இப்போ நான் ஒரு கில் எடுத்துனா ஏன் நெட்ஃபில் போட்டேன், அவள்தான். அது பார்த்து நீ ஏறின்னு இருக்கும், நீங்கள் அப்படியே ஃபைட் பண்ணி இன்னும் இருக்கலாம். இது வேறு லெவல் கேரக்டர் ஊக்காங்கோ இதுக்கும். நீங்கள் வந்து ஊக்காங்க எங்கிட்ட வந்து என்னென்ன கேரக்டர்லாம் இருக்குன்னு கேட்டுன்னு ஐடியில் எங்களுக்கே தெரியும். நான் டாப் அப்லாம் பண்ண மாட்டேன். இந்த என் ஐடியில் வந்து ஊக்காங்க இருக்குது, ஏன் 2-4 இருக்குது. எப்படி எப்படி எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் ஒரு செலக்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஊக்காங்க எடுத்தேன், ஊக்காங்கில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எப்படி ஒன்ட்டாக படிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அங்கே டேமேஜ் இண்டிகேட்டர் அப்படின் இருக்கும். அப்போ நியூ கொடுத்து வச்சுக்கோங்க, டேமேஜ் இண்டிகேட்டருக்கு, அவ்வளோதாங்க. நீ ஒன்ட்டாக படிக்கிறது எப்படி ஒன்ட்டாக நல்லா வேறு லெவல் தரமாக ஒன்ட்டாக விழுது. சும்மா ட்ராக் லைட்டாக தூக்குனாவே ஒன்ட்டாக விழுது கைஸ். நீங்கள் நல்லா இதில் வந்து ஒன் டாப்லாம் நல்லா வேறு லெவல் தரமாக விழுது ஒன் டாப். இதில் அதான் நீங்கள் கிள்ளத்தே ஒன்றை அப்படியே ஒன் கிடச்சோம், சூப்பராக கிடைக்கும். ஓகே, ஒரு கிள்ளத்தில் இப்போ நான் இப்போ எனக்கு ஏன் 2-4 ஏறல, ஏறணுன்னு நான் டக்குன்னு அப்படியே போட்டுலாம். நீங்கள் வந்து எப்படி ஏறுறது நீங்கள் வந்து பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து ஏறும்போது நீங்கள் வந்து சவுண்டு வச்சுக்கோங்க. சவுண்டு வச்சிங்கன்னா அந்த ஏறினதுக்கப்புறமா ஒரு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு ஏறிச்சு அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடும்போது அந்த மாதிரி காட்டும். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னென்ன வீடியோ போடலாம் சொல்லுங்கள். பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ ஐயோ ஒன்ட்டா போச்சு நம்ப நம்மளுக்கு. பை கைஸ், பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.